Vanakkam. This time we have a very special message for you. Very focused message. Earlier we used to give you three, four, five points of action. This time one point. One point where we can all get involved, which is strengthening the bonds of our Bahur tank or Bahur lake. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கடந்த மாத செய்திகளிலே நான் உங்களோடு பேசும் பொழுது பொதுவாக 2-3 கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வது வழக்கம். ஆனால் இந்த மாத செய்தியை நான் சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட செய்தியை மாத்திரம் நான் திருத்தமாக அழுத்தமாக சொல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன். அது என்னவென்றால், நம்முடைய நீர்நிலைகளை பாதுகாப்பது சம்பந்தமான ஒரு செய்தி. நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாகூர் என்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நீர்நிலையை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை குறித்த குறிப்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லாஸ்ட் 4 வீக்ஸ் டீம் ராஜ் நிவாஸ், புதுச்சேரி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், என்எஸ்எஸ், என்சிசி, ஸ்கூல் சில்ட்ரன், ரெசிடென்ட்ஸ் ஆஃப் பாகூர் அண்ட் மெனி அதர் PWD, ஹைட்ராலஜிஸ்ட், மெனி have been involved into strength, planting trees on the bunds, on the banks of Bahur. கடந்த 4 வாரங்களாக ராஜ்நிவாஸை சேர்ந்த என்னோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய அதிகாரிகள், ஊழியர்கள், புதுச்சேரி பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த மாணவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், மற்ற பள்ளியைச் சார்ந்த மாணவர்கள், பொதுநல அமைப்பைச் சார்ந்தவர்கள், கிராம மக்கள், அரசு அதிகாரிகள் அனைவரும் இணைந்து பாகூர் அந்த ஏரியை பாதுகாப்பதற்காக, அதனுடைய நீர்நிலையை பாதுகாப்பதற்காக, அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சுவரை உறுதிப்படுத்துவதற்காக நடுக்கூடிய ஒரு முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஏராளமான அந்த மரக்கன்றுகளை அங்கே கடந்த 4 வாரங்களாக அனைவரும் இணைந்து அங்கே நடுவதற்கான முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். Bahur has a radius of 4.5 kilometers. We've already planted more than 1,000 plus trees. For the remaining days up to 15 September, where it will be the trail, the 4.5 kilometer trail where we can walk and the trees would have been planted. I urge you and appeal you, join the movement for the remaining days. On 15th of September, it will be announced as Green Puducherry, Green Bahur. பாகூர் ஏரி என்பது ஒரு மிகப்பெரிய ஏரியாகும். அந்த ஏரியினுடைய சுற்றளவு நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திலே அமைந்திருக்கக்கூடிய அந்த சுற்றளவு 4.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த சுற்றளவு புதுச்சேரி பகுதியில் இருக்கிறது. மற்ற பகுதி தமிழகத்தில் இருக்கிறது. நம்முடைய புதுச்சேரியை சார்ந்த அந்த 4.5 கிலோமீட்டர் நீளத்திலே சுற்றளவிலே மரங்களை நட்டு அங்கே அந்த ஏரியை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். I now want you to meet the key officers who are involved into already working for the last 4 weeks and will continue to lead you, be with you till 15th of September, 7 a.m. when we will all meet you at Bahur Tank, 7 a.m. on 15th September. Meet these officers from PWD, from our team Raj Devas, from our Department of Home, whatever, whoever is involved, our hydrologist, our volunteers, meet them, listen to them. We are going to have a little panel discussion for you. This is going to be the different message this month. And see you on 15 September at 7 a.m. at Bahur Lake. இந்த 4.5 கிலோமீட்டர் தூரத்துக்கான மரம் நடக்கூடிய அந்த முயற்சி வரக்கூடிய செப்டம்பர் 15ஆம் தேதி நிறைவு பெறும் என்று நான் நினைக்கிறேன். அந்த நாளிலே நாங்கள் அனைவரும் சேர்ந்து பாகூர் பகுதிக்கு போக இருக்கிறோம் காலை 7 மணிக்கு. அந்த முயற்சியிலே பங்கெடுத்த அதிகாரிகள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக பொதுப்பணித்துறையைச் சார்ந்த மூத்த இன்ஜினியர் வந்திருக்கிறாங்க. அதுபோல் ஹைட்ரோஜியாலஜிஸ்ட், நம்முடைய மூத்த அதிகாரிகள், மற்ற அதிகாரிகள், ராஜ்நிவாஸை சார்ந்த மூத்த அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த 4 வாரங்களாக எப்படிப்பட்ட முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கேட்கலாம். அவர்களோடு எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த பணியிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கிறோம். உங்கள் அனைவரையும் வரக்கூடிய 15ஆம் தேதி காலை 7 மணிக்கு பாகூரிலே நான் சந்திக்க விரும்புகிறேன். Now please listen to these panelists.
they are the experts and they are all public and Puducherry people and officials of Puducherry government. Listen to them and join the movement. இங்க வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன கருத்து சொல்றாங்க கவனித்து பாருங்கள். அவர்களோடு சேர்ந்து நீங்களும் பணியாற்றுங்கள் என்று நான் உங்களுக்கு அழைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். மிஷன் கிரீன் புதுச்சேரி மற்றும் பசுமை புதுச்சேரி என்ற தலைப்பின் கீழ் புதுச்சேரியில் உள்ள நீர்நிலைகளை சுற்றி மரக்கன்றுகளை நடுவது ஒரு முக்கியமான கடமையாக நாம் செய்து வருகிறோம். ராஜ்நிவாஸ் மற்றும் தன்னார்வலர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னர் வேல்ராம்பட்டு ஏரி மற்றும் கனகன் ஏரியை சுற்றி மரக்கன்றுகள் நட்டிருக்கிறோம். தற்போது பாகூர் ஏரியின் கரையோரங்களிலும் இந்த மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. பாகூர் ஏரியை பொறுத்தவரை புதுச்சேரியில் இரண்டாவது பெரிய ஏரியாகும். இதன் கிழக்கு மற்றும் வடக்கு பக்கங்களில் கரையோரம் சுமார் 4 கிலோமீட்டர் அளவிற்கு தொடர்ந்து மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெற்று வருகிறது. டீம் ராஜ்நிவாஸ் மற்றும் தன்னார்வலர்கள், கல்லூரி மாணவர்கள், என்சிசி மாணவர்கள் அனைவரும் இதில் பங்கு கொண்டு வருகிறார்கள். தொடர்புடைய டிபார்ட்மெண்ட்களான PWD, DRDA, லோக்கலில் உள்ள கமிஷனர் மற்றும் அனைவருடைய பங்களிப்புடன் இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது ஒவ்வொரு வாரமும் நடைபெற்று வருகிறது. வணக்கம். ஐ எம் ஆஷா, கண்ட்ரோலர் தி ராஜ்நிவாஸ் புதுச்சேரி அண்ட் கோஆர்டினேட்டிங் திஸ் அ பார்ட் ஆஃப் த கோஆர்டினேஷன் கமிட்டி ஃபார் பசுமை புதுச்சேரி அட் பாகூர். We've had couple of meetings. Ippokudu we had a meeting with the Pasumai Puducherry group in which we have key officers from various departments, NGOs, students and local participation from the public also. இதில் ஒரு 1 month நாங்கள் பல ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாகூரில். அது பண்ண பண்ண இட் பிரிங்ஸ் அப் வேரியஸ் இமோஷன்ஸ், வேரியஸ் ஆக்ஷன்ஸ். அஃப்கோர்ஸ் க்ரீனிங் பண்ணுறோம், ஒரு ஒரு செடி நட்டுறோம், சில்ட்ரன் கம் டு நோ த வேல்யூ ஆஃப் இட். அங்கே போனால் வி டிஸ்கவர்ட் ஒரு பில்டிங் விச் இஸ் ஆஃப் 1842 அண்ட் தென் இதில் வந்து வி கேம் டு நோ தட் ஓன்லி 4.25 kilometers அப்ராக்சிமேட்லி பிலாங்ஸ் டு பாண்டிச்சேரி. இது பண்ணுறதால தெர் இஸ் அன் அவேர்னஸ் இன் த பப்ளிக் தட் இந்த மாதிரி ஒரு ஏரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பார்ட்டிசிபேஷனோ கவர்மெண்டோட மோட்டிவேஷனால் நம்ம இவ்வளோ ஒரு ஃபோக்கஸ் பண்ணதால் பாகூர் இஸ் கெட்டிங் அ நியூ டைமென்ஷன். இந்த இனிஷியேட்டிவை ஃபாலோ பண்ணி வி ஹோப் தட் பீப்புள் வில் டேக் திஸ் டு அதர் வாட்டர் பாடிஸ் லைக் உஸ்டேரி அண்ட் பல வாட்டர் பாடிஸ் வித் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஜல்சக்தி அபியானால் பல வாட்டர் பாடிஸ்க்கு வந்து CSR சப்போர்ட்டால் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கம்மிங் அண்ட் வி வில் சீ அ வாட்டர் ரிச் புதுச்சேரி ஆல்வேஸ். பாகூர் ஏரியினுடைய மொத்த கொள்ளளவு வந்து 200 மில்லியன் கனஅடி ஆகும். இதனுடைய நீர் பரப்பளவு வந்து ஏறக்குறைய 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு கொண்டது. இந்த நீர் தேக்கத்தினால் பாகூர் சுற்றுப்புற பகுதிகளில் இருக்கும் ஏறக்குறைய 4300 ஏக்கர் பரப்பளவு உள்ள நிலங்களுக்கு பாசனம் செய்ய இந்த ஏரி உதவுகிறது. இந்த முழு கொள்ளளவு அடையும் போது ஏறக்குறைய 4 மாதங்கள் இந்த பாகூர் ஏரியிலிருந்து நீர்ப்பாசனம் செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பசுமை புதுச்சேரி என்ற இயக்கத்தை மண்மிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் அறிவித்ததிலிருந்து நாங்கள் அவங்க கூட இணைஞ்சு பணியாற்றிக்கிட்டு வருகிறோம். இதில் முக்கியமாக இந்த வார இறுதியில் இந்த மரக்கன்றுகளை நடுறதை பற்றி மேடம் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லியிருந்தாங்க. இதில் ஏற்கனவே வந்து ஏரிகள் பல இதில் வந்து நாங்கள் வந்து மரங்களை நட்டுக்கிட்டு இருந்தோம் கரையில். இப்போ குறிப்பாக இந்த பாகூர் ஏரியில் வந்து மரக்கன்றுகள் நடணும், குறிப்பாக 3000 மரக்கன்றுகள் நடணும்னு ஆளுநர் அவர்கள் கேட்டுக்கிட்டதுனால எங்களோட அமைப்பு சார்பாக பல தன்னார்வலர்களை திரட்டி நாங்கள் வந்து அந்த எரிக்கரையில் வந்து மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ரெசிடென்ஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது மாணவர்கள் சமூக ஆர்வ பணின்ற ப்ரோக்ராமை எங்களுடைய முதல்வர் டாக்டர் வெங்கடேஷ் அவருடைய தலைமையில் பல ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கோம். ஸோ இதோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னா, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக வருவாங்க. ஸோ அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மருத்துவம் மட்டும் அல்லாமல் சமூகத்துக்கு அவங்க எவ்வாறு கடமைப்பட்டிருக்கிறார்கள், நாம் அனைவரும் எவ்வாறு கடமைப்பட்டிருக்கிறோம், எவ்வாறு அதை நிறைவேற்றுவது என்பதை கற்றுக் கொடுப்பது இந்த ஆக்டிவிட்டியோட மெயின் குறிக்கோள். ஸோ இப்போ வந்து ராஜ்நிவாஸ் டீமோட அறிமுகம் கிடைச்சது எங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலம். ஸோ இப்போது சமீபத்தில் September 2nd விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பாகூர் ஏரியை சுற்றி 150 மரக்கன்றுகள் நாங்கள் நட்டு வந்தோம்.
ஸோ இதனால் வந்து மக்களுக்கு பல நிறைய விழிப்புணர்வு ஏற்படும். இப்போ இந்த பசுமை புதுச்சேரி இதனால் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சுன்னா இதனால் நிறைய விழிப்புணர்வு ஏற்படும். இந்த ஐடியாவோட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய நல்லது பண்ணணுன்ற நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் ஒன்று சேரும்போது மாற்றங்கள் பெரிய லெவலில் நம்ம பண்ண முடியும். இயற்கை விவசாயம் ஒரு 7 ஆண்டுகளாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் நமது நெல்லை காப்போம் அந்த இதில் பண்ணிகிட்ருக்கோம். நான் சிறப்பான ரகங்கள்லாம் பாரம்பரிய விதைகளை மீட்டு கொடுத்துருக்கேன். அது போல் காரியம் செஞ்சிட்ருக்கோம். அதில் பனை பாதுகாப்பு பனைமரம் பாதுகாக்கணும், அதே சமயத்தில் அதை மேற்கொண்டு பரப்பணும். அதை ஏரி குளங்களில் நம் முன்னோர்கள் பரம்பரையாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஏரிகளிலும் அற்புதமாக பரப்பியிருந்தாங்க. அது இப்போ சமீப ஒரு 20 ஆண்டுகளாக மீண்டும் நடுறதுக்கு யாருமே முன் வரல. அதை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். எங்கள் புதுச்சேரி முழுவதும் பல ஏரிகளில் நட்டுட்டு வந்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக உசுட்டேர் நட்டுருக்கோம். கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பாக செஞ்சுட்டு வரோம். எங்கள் குழுக்களும் அந்த கடம்பை ஏரி எனக்குடைய பாகூர் நமது வரலாற்று சிறப்புமிக்க பாகூர் ஏரியில் தொடர்ந்து எங்களோட நடப்போகிறோம். இன்னும் 1000 மரங்கள் நடுறது எங்களுடைய எந்த ஆண்டுக்கான இது 1000 மரங்கள் நடுறதா நாங்கள் விரும்பி செஞ்சுட்டு வரோம். வி த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆர் வாலண்டரிலி இன்வால்வ்ட் இன் திஸ் ஆக்டிவிட்டி டு ஹெல்ப் த பீப்புள் ஆஃப் பாகூர் டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அபவுட் த என்வாயர்மெண்ட் அண்ட் த சானிடைசேஷன் ப்ராஜெக்ட். அபவுட் 50 plus volunteers from the university and the school children from the Bahur village as well as NSS NCC has coordinately planted around 1050 plants till date. வணக்கம், என் பேர் விஜயகுமார். ராஜநேச வாலண்டியாக இருக்கேன். அப்போ லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாக மேம் கூட வந்து லேக்கு கிளீனப், அப்புறம் கிளீனிங்கு, அப்புறம் வாட்டர் பற்றி அவேர்னஸ் பண்ணுறது, டிராஃபிக் அவேர்னஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து பாகூர் லேக் வந்து க்ரீன் புதுச்சேரி மிஷின் கீழே வந்து பிளான்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 1 வீக்கில் இது வரைக்கும் 1000 பிளான்ட்ஸ் முடிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி பிளான்டேஷன் பண்ணுறப்போ நாங்கள் இண்டிவிஜுவலாக போயிட்டு நாங்கள் எங்கள் குரூப் வாலண்டியர்ஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டியிலேருந்து பசங்க வரது பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு இன்னொரு எனர்ஜி கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு மேம் எல்லோரும் இன்வால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மேம்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இது வந்து எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன். ஏன்னா நம்ம நம்ம பூமிக்கு நம்ம திருப்பி செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அது ராஜினாஸ் மூலம் கிடச்சது ரொம்ப சந்தோஷம்.